நீதிபதி அழுத்தத்தின் காரணமாக உச்ச உயிர் அச்சுறுத்தல் காரணமாக இந்த குருந்தூர்மலை பிரச்சினையிலே தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்று மிக உயிர் அச்சுறுத்தல் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டதால் சென்றிருக்கிறார் என்று எல்லோரும் நாங்கள் அறிந்த உண்மை. இதிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதிலே பகிஷ்கரிப்பது என்பது ஒருபடி, ஆனால் அவருடைய பதவிகளை ராஜினாமா செய்வது என்பது அது என்னை பொறுத்த மட்டிலே சாலச் சிறந்ததாக இருக்காது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் இதிலே நாங்கள் எங்களுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்க வேண்டும், வருகிறவர்களும் கொடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழல், முல்லைத்தீவு மாவட்டம் குறிப்பாக தென்னிலங்கைவாதிகளால், இனவாதிகளால், புத்தபிக்குகளால், திணைக்களங்களால் குறிவைக்கப்படுகிறது. அந்த குறிவைக்கின்ற சூழலிலே நாங்கள் இந்த விடயத்தை செய்தோமாக இருந்தால் அதை பாராளுமன்றத்திலே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அற்றுப்போவதாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் சர்வதேசத்திடம் ஒரு உரிமையோடு கேட்கின்ற விடயங்கள் எல்லாம் அது கேட்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். ஆகவே பகிஷ்கரிக்கிறது என்பதை நாங்கள் மீள் பரிசீலனை செய்யலாம். ஆனால் எவ்வளவு நிலங்கள் பறிபோய்கொண்டிருக்கின்ற சூழலிலே நாங்கள் தட்டி கேட்கின்ற நிறுத்துகின்ற வழிகளை கையாளுகின்ற ஒரு நிலையை செய்து கொண்டிருக்க சூழலில் இன்றைய சூழலிலே அது சாத்தியமற்றது என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் தென்னிலங்கையிலே இருக்கின்ற சிந்தனை இனவாதிகள், கூடுதலாக புத்த பிக்குகள் எங்களுடைய பூர்வீகத்தை ஒழிப்பதற்காக, எங்களுடைய தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்ற வரலாற்றை சிதைப்பதற்கான முழு மூச்சோடு ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டு வருகின்ற சூழலில் பாராளுமன்றத்தையும் நாங்கள் துறந்தமாக இருந்தால் எங்களுடைய நிலத்தையோ எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளையோ தட்டி கேட்கின்ற சூழல்கள் அல்லது சர்வதேசத்திடம் எடுத்து செல்லுகின்ற நிலைமைகள் சற்று மாறாக அமைந்துவிடும். ஆகவே இந்த விடயத்திலே என்னை பொறுத்த மட்டிலே அது இப்போ இந்த காலகட்டத்திலே சரியானது ஒன்று அல்ல என்பதே என்னுடைய